காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 151 சரித்தம் கேட்ட பலன். ஒரு புண்ணிய சரித்திரம் கேட்டால் இன்னென்ன பலன் என்று முடிவில் பலச்சுருதி சொல்வார்கள். ஆச்சாரிய சரித்திரம் கேட்டதன் பலன் நமக்கே நன்றாக தெரியும். எப்பவும் ஏதாவது அழுக்கப்பட்டு கொள்கிற மனஸ் அவர் சரித்திர சிரவணத்தில் நிர்மலமாக இருந்தது. அவருடைய சாந்தம் பிரேமை எல்லாம் நம் மனசிலேயும் கொஞ்சம் டால் அடித்து கொண்டே இருந்தது. சரித்திர பலன் என்பது சரித்திரம் நமக்கு அளித்த பலன் மட்டுமில்லை, அதை கேட்டதற்கு பலனாக நாம் என்ன பண்ணப்போகிறோம் என்பதும் தான். ஆச்சாரியாளுக்கு நாம் பண்ணக்கூடிய பிரதிபலன் எதுவுமே இல்லை. அவருக்கு எதுவும் வேண்டவும் வேண்டாம். அவர் எதை பெரிய பிரதிபலனாக நினைப்பார் என்றால், சரித்திரம் கேட்கிற வரையில் நாம் நிர்மலமாக சாந்தமாக பிரேமையாக இருந்ததை எக்காலமும் அப்படியே இருக்கும் விதமாக ஸ்திரப்படுத்தி கொள்வதைத்தான். அப்படி ஆவதற்கு சாஸ்திரோக்தமாக காரியம் எல்லாம் பண்ண வேண்டும், ஈஸ்வர பக்தி பண்ண வேண்டும். இதனால் மனஸ் நன்றாக சுத்தியாகி ஒன்றிலேயே நிற்க ஆரம்பித்த பின் ஞான விசாரத்திற்கு போகலாம். இப்போது கர்மா பக்திகளை விடக்கூடாது. ஆனாலும் அத்வைதத்திற்குத்தானே அவர் முக்கியமாக வந்தார். அதை பற்றி பாவனையாகவாவது ஒரு நினைப்பு தினமும் 5 நிமிஷமாவது இல்லை 2 நிமிஷமாவது இருக்க வேண்டும். நான் அழுக்கே இல்லை, அழுகையும் பயமும் கோபமும் ஆசையும் போட்டு அழுக்க பண்ணுகிற வஸ்து இல்லை. பரம நிர்மலமாக பிரசாந்தமாக இருக்கிற எதுவும் படாத அழுக்கு கரையே இல்லாத ஆகாசம் மாதிரி நான். என்னவோ இப்படி ஓயாமல் உழப்பறிந்து கொண்டிருந்தாலும் சும்மா இருக்கிற பரமசுகமே நான் என்று 2 நிமிஷம் நினைத்து கொண்டால் ஆச்சாரியால் ரொம்ப பிரீத்தியாகி விடுவார். இந்த பாவனை முற்றி அனுபவம் ஆவதற்கு அனுகிரகிப்பார். ஆச்சாரியால் இன்று இல்லாவிட்டாலும் தமக்கு பதிலாக என்றைக்கும் இருக்கும்படியாக பக்தியாகவும் ஞானமாகவும் ஏராளமாக எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அவற்றில் கொஞ்சமாவது தினமும் அவசியம் பாராயணம் பண்ணணும். பண்ணினால் அவரையே நேரில் பார்க்கிற மாதிரி பக்தியும் வரும், ஞானமும் வரும். எத்தனையோ ஆச்சாரியர்கள் உண்டு. ஒருத்தர் சுவாமிக்கு சேவகனாக சதா கைங்கரியம் பண்ணி கொண்டிரு, அதுதான் மோட்சம் என்பார். இன்னொருத்தர் சூன்யமாக போய்விடு, அதுதான் மோட்சம் என்பார். இன்னொருத்தர் ஸ்வர்க்கம் என்ற இன்பலோகத்திற்கு போய் எல்லா இந்திரிய சுகங்களும் யதேஷ்டமாக அனுபவித்து கொண்டிரு, அதுதான் மோட்சம் என்பார். இன்னொருத்தர் உனக்கு ரொம்ப பாபகர்மா இருக்கிறது, அதனால் உனக்கு மோட்சமே கிடையாது, நித்திய நரகம்தான் என்று கூட சொல்வார். ஆச்சாரியால்தான், அப்பா நீ இப்பவும் எப்பவும் மோட்சத்திலேயே இருந்து கொண்டிருப்பவன்தான், மாயையின் பிராந்தியில்தான், அது உனக்கு தெரியவில்லை. இந்த பிராந்திக்கு ஆளாவது மனஸ்தான். ஞானத்தினால் அதை அழித்து போட்டுவிட்டாயானால் அப்போதே மோட்ச அனுபவம்தான். மோட்சத்திலே வேறே ஒரு சுவாமியிடம் நீ போகவில்லை, நீயேதான் சுவாமி, நீயேதான் பரமாத்மா என்றவர். பாபிகளுக்கு நித்திய நரகம் என்று அவர் சொல்லாதது மட்டுமில்லை, அவர்களுக்கும் உய்வு உண்டு என்று சொல்வதோடும் நிறுத்தி கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் மேலே பாபி பாபி என்கிறவனும் பரமாத்மாவேதான் என்பதாக பதித்தோதாரணத்தின் உச்சிக்கு போனவர் நம் ஆச்சாரியாள். தம்முடைய அத்வைதத்தால் பதித்தனையும் பரபிரம்மமாக்கிய ஆச்சாரியாளைப் போல பதித்த பாவனர் யாரும் இல்லை. கன்னட பாஷையில் மங்களம் குரு சங்கரா என்று பாட்டு இருக்கிறது. அதில் பாதகனெனு பரமாத்மனு மாடிதே, பாதகனையும் பரமாத்மாவாக ஆக்கியவர் என்று வருகிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுக்கு லோக மங்களகாரகரான சங்கரருக்கு நாம் எல்லாரும் மங்களம் ஜெயமங்களம் சொல்லுவோம். ஜய ஜய சங்கர என்று மங்கள கோஷம் போடுவோம். அவருடைய சுபநாமத்திற்கே ஜய சப்தம் விசேஷமாக உரித்தானது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நம்முடைய தமிழ் தேசத்தின் மகா பெரியவர் ஒருவர் நாவுக்கு அரசர் என்று ஈஸ்வரனே பட்டம் கொடுத்த அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பதன் பிரமாணத்தில்தான். அவர் திருவாரூர் திருத்தாண்டகம் ஒன்றில் என்ன சொல்கிறார் என்றால், ஏ நெஞ்சமே இப்படி வா எங்கிட்டே, நீ கொஞ்சம் கூட நிலை கொள்ளாமல் அலைந்தபடி இருக்கியே, நீ நிலையான ஸ்தானத்தை பெற ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும் என்று சொல்கிறேன், கேட்டுக்கொள். தினமும் விடிவதற்கு முந்தி சுவாமி கோயிலுக்கு போ, சந்நிதியை பெருக்கி மெழுகு, சுவாமிக்கு புஷ்பகாரம் சமர்ப்பணம் பண்ணு, வாக்கு புஷ்பத்தாலும் ஸ்தோத்திர அலங்காரம் பண்ணு, வாயார பாடு, தலையார கும்பிடு, கூத்தாடு, சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும், கங்கா ஜடாதரா என்றும், ஆதிப்பொருளே ஆரூரனே என்றும் அலறி கோஷம் போடு என்கிறார். சங்கரநாமாவோடுதான் ஜய சப்தத்தை சேர்த்து சொல்லி அது போதாதென்று தமிழிலும் 1:2 போற்றி போட்டிருக்கிறார் மாணிக்கவாசகர். அவர் ரொம்ப அத்வைத்தமாகவே சொன்னவர். மகா பெரியவர் அவரும் அந்தாதி கிரமத்தில் பாடியிருக்கிற
திருச்சதகத்தில் ஒரு அடியை சங்கரா போற்றி போற்றி என்று முடித்துவிட்டு அடுத்த அடியும் சங்கரா போற்றி என்றே ஆரம்பித்திருக்கிறார். அப்பர் சுவாமிகள் ஜய போற்றி போட்ட பாட்டு சொல்கிறேன். நிலை பெறுமாறு என்னுதியேல் நெஞ்சே நீ வா, நித்திலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைப்புனல் சேர் செஞ்சடையேம் ஆதி என்றும் அரூரா என்றென்றே அலரான் இல்லே. ஆச்சாரியாளுக்கு எப்போதும் ஜய ஜய ஹர ஹர போட்டுக்கொண்டே இருப்போம். ஜய சப்தம் நமக்கு ஆத்ம ஜயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஹர சப்தம் தப்பை தீமையை எல்லாம் போக்கிவிடும். சங்கர சப்தமே சம்மாகிய நித்திய மங்களத்தை செய்துவிடும். ஸ்ரீ சங்கரமூர்த்தி ஸ்மரணமும் தான். நாம் எல்லோரும் நன்றாக ஒற்றுமையாக இருக்க அவருடைய ஸ்மரணையே போதும். நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா.